நியூ ஏஆர் ஃபேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாக்வாட் சில்கில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ பேர் மட்ராஸ் விலாகர் சேனல் பார்த்துட்டு இந்த சாரீஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்றுக்கு நாலு பேர் ஆகின சாரீஸ் தான் இது ஸோ பொங்கலுக்காக திரும்பவும் அந்த கலெக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியாச்சு ஸோ இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக உங்களுக்கு வந்து ஓப்பன் வீடியோலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வரல அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோருக்கு மெசேஜ் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி குரூப் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த தேர்ட்டி கமெண்ட்ஸில் வந்து நம்ம லக்கி வின்னர்ஸை வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்க பாருங்க ஸ்டார்ட் நான் திரும்பவும் சொல்லியிருந்தேன் சிங்கிள் வேர்டில் இருக்கிறவங்கள ஜாயின் பண்ணி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்மேலா வேற லெவல் நியூ ஏஆர் ஃபேஷன் டூ இயர்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட நைட்டிஸ் வாங்குறேன் உங்கள்கிட்ட வாங்குற நைட்டி எப்பவுமே குவாலிட்டியா தான் இருக்கும் உங்கள்ட்ட உள்ள ஒரு யூனிக்கா யூனிக்கே நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவீங்க தென் டூ டைம்ஸ் நான் உங்கள்கிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கமெண்ட் படிக்கிற ஆல் சிஸ்டர் சம்ஸ் பிரதர்ஸ் கண்டிப்பாக இவங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ஜசாக் அல்லா ஹயர் சிஸ்டர் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மே அல்லா பிளஸ் யூ கங்கராச்சுலேஷன் சுஜானா ஃபாத்திமா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் வின்னர் ஓகேங்களா ஸோ 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 நெக்ஸ்ட் வின்னர் 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 பார்த்துடலாம் நல்லா பார்த்துக்கோங்க சுஜானா ஃபாத்திமா எடுத்துடலாம் பிக் பவி மகில் சூப்பர்மா உங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இந்த சிங்கிள் லைன்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் சரிங்களா அதை நான் சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்மளது வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ செகண்ட் மின்ன ஜன்னத் பாஷா என்ன சொல்லியிருக்காங்க நியூ ஏஆர் ஃபேஷன் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட் சூப்பராக கொடுத்தீங்க அதர் ப்ராஃபிட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நோ 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 நெக்ஸ்ட் ஷேக் அலாவுதீன் நியூ ஏஆர் ஃபேஷன் வெரி ஜெனுவன் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்ட் பர்சன் டு வேர்ல்டு நாங்கள் பேமெண்ட் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வெயிட்டிங் கம்மிங் சோன் ஆஸ் டியர் ப்ளீஸ் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஏஆர் ஃபேஷன் பற்றி பெஸ்ட்டாக சொல்லணும் அதாவது உங்களுடைய நியூ தாட் வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் பூஜா அனந்த் என்ன சொல்லியிருக்காங்க வேற லெவல் கலெக்ஷன் வெரி டிஃப்ரெண்ட் யூனிக் கலெக்ஷன் குவாலிட்டி எக்ஸலென்ட் என்னடா இது இப்படி பண்ணுறீங்க ஒன் வேர்டில் கொடுக்காதீங்க அப்படின்னா சூப்பராக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜானகி மேம் யாரும் தெரியல நியூ ஃபேஷன் யூனிக் கலெக்ஷன்ஸ் மேம் உங்கள் வீடியோ எல்லாமே பார்ப்பேன் நைட் வரை வாங்கிக்க நைட்டி வாங்கியிருக்கேன் டிசைன் எனக்கும் இல்லாத எங்கேயும் இல்லாத டிசைன் நீங்க தரீங்க கிளாத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் என் கஸ்டமர் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்து வருது உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் மேம் உங்க கிரேட் மேம் யூஆர் கிரேட் மேம் உங்களுக்கு எப்பவும் எப்பவும் இன் ரீசலராக இருப்பேன் ஓகே ஃபைன் ஜானகி மேம் இஸ் த செகண்ட் வின்னர் ஓகேங்களா செகண்ட் வின்னர் ஜானகி மேம் அப்துல் அசீஸ்மா அடுத்த வின்னர் அப்துல் அசீஸ் ஓகேவா அவங்க என்ன சொல்லிருக்காங்க சிஸ்டரோட பிளான்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும் யாரும் ஏமாத்த மாட்டாங்க நான் சிஸ்டரோட பிளான்ல ப்ராஃபிட் வாங்கி இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் தான் கண்டிப்பா நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் தெரியாதவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டு போறதுக்கு நம்பி இவங்க கிட்ட போடுறதுக்கு நான் கேரண்டி போடுங்க நான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் யாருன்னே தெரியல அப்துல் அசீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கி வந்து ஜானகி மேம் ஜவாஹிரா சிஸ்டர் அண்ட் வந்து அப்துல் அசீஸ் இவங்க மூணு பேருமே வின்னர்ஸ் ஸோ நீங்கள் உங்களோட மறக்காமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களும் அதே மாதிரி லக்கி வின்னர் ஆகணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டுடணும் ஷேர் பண்ணி விட்டுணும் இங்கே இருக்குது ஷேர் ஷேர் பண்ணிடணும் லைக் பட்டன் தட்டி விடணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பெஸ்ட் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கு தேங்க்யூ ஓகே வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே யூனிக்கான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் டோட்டலாகவே அஞ்சு கலர் தான் வரும் ஆனால் ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு வேறு லெவலில் ப்ரிண்ட்ஸ் வரும் ஸோ நீங்கள் எல்லாம் யாருக்கு வின்னர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க போன வீடியோ வின்னர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்டை போட்டாச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் போன அதாவது அதாவது நைட்டிக்கான வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நைட்டிஸ் போட்டப்போ யாருக்கெல்லாம் நான் வந்து வின்னர்ஸ்ன்னு சொல்லியிருக்கானோ அவங்க மூணு பேருக்கும் கிஃப்ட்டு போட்டாச்சு ஸோ செட் நைட்டிக் வீடியோக்கான கிஃப்ட்டு அதாவது செட் நைட்டி போட்டதுக்கு தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஜவாஹிரா மேம் ஜானகி மேம் அண்டு வந்து அப்துல் அஜீஸா சாரி அவங்க மூணு பேருமே இன்ஷால்லால்லா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ஓகேவா ஸோ இந்த டிசைன்ஸ் பாருங்கள் மாங்கா டிசைன் யூனிக்காக இருக்குது ஸோ நீங்களும் சேனல் அதாவது உங்களுக்கு நம்ம சேனல் நிஜமாகவே பிடிச்சிருக்கு நம்ம சேனலை வந்து விரும்பி பார்க்குறீங்க என்ன காரணத்துக்காக பார்க்குறீங்க ஏன் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் ஆஷ்டாக் நியூ ஏஆர் ஃபேஷன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்டு உங்கள் வீடை தேடி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா கேட்லாக் வச்சு நான் உங்களுக்கு குரூப்பில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி இருக்கோ கேட்லாகில் எப்படி இருக்கோ லைக் அதே மாதிரி தான் உங்களுக்கு சாரீஸ் இருக்கும் இது பியூர் சில்க்கு கிடைக்க கிடையாது ஜாகுவார்ட் சில்க்கு ஜாக்கா ஜக்கார்ட் சில்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக ஸோ வேறு லெவலில் இருக்கும் லுக்கிங் அப்படியே வந்து நான் சில்க் மாதிரியே இருக்கும் நீங்கள் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக கட்டினீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு கலர் தான் என்ன பிரிண்ட் எடுத்தாலும் அஞ்சு கலர் கிடைக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ சூப்பராக இருக்கு ஆனால் இந்த வாட்டி வந்ததில் ஒரு நாலு கலெக்ஷன் வந்து புதுசாக இருக்கு அதனால தான் நான் வந்து வீடியோ போட்டேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெரூன் கலர் பார்த்தோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்களேன் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்துன்னே சொல்ல மாட்டாங்க எவ்வளோப்பா எவ்வளோப்பான்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் ஆல்ரெடி இது ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க எனக்கு சுப்பமான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த சாரீஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க வீடியோ பார்க்குற யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் எப்படி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஷ்டாக் நியூ ஏஆர் ஃபேஷன் போட்டுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் லக்கி ட்ராவில் வந்து செலெக்ட் ஆவீங்க சரிங்களா ஸோ இந்த சேரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர்ஸ் வந்து கம்பல்சரி வந்துடும் வித் பிளவுஸோடு உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அழகாக நீங்கள் பிளவுஸ் அதுக்கு மேட்சாகவே வந்து க கட்டிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்கும் பட்டு சாரிக்கு ஈக்குவலான லுக் இருக்கும் ஸோ பொங்கலை தூள் கிளப்பிடலாம் சரிங்களா ஸோ வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு வந்து யாருக்கோ இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது என்னோட ரீசல்லஸ் ஏன் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் என்னால் முடிஞ்ச ரிஸ்க்கை வந்து நான் எடுக்க முடியும் யாரோ ஒருத்தவங்களுக்காக கண்டிப்பாக என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ நீங்கள் என்னோடய ரீசல்லஸாக இருக்கீங்க இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் பெரிய ஏர்னிங் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் முக்கியமான விஷயம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வாங்கிக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு நாளைக்கே பில்டிங் கட்டினோம் நாளைக்கே பங்களா கட்டினுன்றவங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் நம்ம நம்ம எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது என்னோடய ரீசேலர்ஸ்க்கு தெரியுன்றனால தான் முக்கியமாக என்னோடய ரீசேலர்ஸ் என்னோடய கஸ்டமர் அவங்க மட்டும் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னால் கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் எடுத்து அர்ன் பண்ணி கொடுக்க முடியும் லாக் ஆகிற ஸ்கீம் அந்த ஸ்கீமு அப்படி இப்படி எதையுமே நான் ரன் பண்ற ஐடியா இல்லை நம்மளும் ரன் பண்ணிட்டு இருந்தோம் டோட்டலி ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ எனக்கு அந்த ஐடியாஸ் கிடையாது ஏன்னா அதுல கண்டிப்பாக லாக் ஆகிடுவாங்க நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னா கட்டாயமாக தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர்ஸ் வந்து அப்படி இருக்கும் ப்ரெஷர் இருங்கப்பா நான் வெயிட் பண்ணுங்கள் காசு தரேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அவ்வளோ போட்டிருக்கேன் கால்ஸ் ரிப்பீட் கால்ஸ் ஒரு நாளைக்கு தௌசண்ட் கால்ஸாச்சும் வரும் ஸோ கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிக்கிறப்போ வந்து அவங்களும் வந்து நம்மளை நம்புறாங்களே எதாவது செய்யணும் எதாவது செய்யணும் யோசிச்சிருப்பாங்க நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நானே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டேன் எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு செகண்டுக்கு நானே அந்த நினப்புக்கு வந்துட்டேன் பட் என் மனசாச்சு அதுக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது ஸோ நான் எப்போயுமே என்னோட ரீசலர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன் பொறுமை ரொம்ப அவசியம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒரு மணி நேரமாக டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறீங்க ஸோ நீங்கள் எல்லாமே கேளுங்கள் நான் கேட்கக்கூடாதுலாம் சொல்லலை தாராளமாக கேட்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னோட ரீசலர்ஸாக இருக்கணும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும் நாங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் பார்த்துக்க என்ப்பா ரூபா கொடுக்குறோம் ரூபா தான் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்குறீங்க அதுவும் சிக்ஸ் மந்த்து கழிச்சு ரெண்டு ரூபா தான் தருவீங்களா நமக்கு ஒரு ஸாரீக்கு கிடைக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தி அஞ்சு ரூபாய் அதுக்கு மேலே கிடைக்காது ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஏன் பண்ணி தான் என்னோட ஆரோக்கியமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தான் என்னோட டார்கெட் ஹராமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்கறது என்னோட டார்கெட் கிடையாது அப்படி ஹராமமாக ஆகுது அப்படின்னா அந்த பணத்தை நான் ரீஃபண்ட் தான் பண்ணுவேனே தவிர கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா இந்தாங்க நீங்கள் கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இதில் வந்து ஹராமான ப்ராஃபிட் வருதுமா அதனால் தயவு செஞ்சு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவேன் பட் ஹலாலாக வருது எனக்கு கொஞ்சம் வருமானம் வருமானமாக இருந்தாலும் பறக்கத்தான வருமானமாக வேணும் ஆரோக்கியமான வருமானமாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு மாதம் வெயிட் தாராளமாக வெயிட் பண்ணலாம் சுத்தமான பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்வேன் அதை விட உங்களுக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியலை ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் இல்லாமல் நாங்கள் அனுப்ப மாட்டோம் பட் ப்ராஃபிட் குறைவான ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த சிறு தொழிலில் தான் இதில் வர பறக்கத்தை தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ குறுகியதாக தான் இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான பணமாக இருக்கும் சரிங்களா யாருடைய வயிற்றுச்சல் வாங்கின பணமாகவோ யாருடைய வயிற்ற இது பண்ணுற பணமாவோ இருக்காது அதனால் பொறுமை முக்கிய முக்கியமாக எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பொறுமை தேவை ஆறு மாதம் கட் கட்டாயமாக வெயிட் பண்ணணும் ஏழாவது மாதம் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அலமதுல்லா ஷேர் பண்ணிடுவோம் இல்லைனா முன்ன பின்ன டேட் கொஞ்சம் தள்ளலாம் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு இல்லை எனக்கு வேணும் எனக்கு தெரியாது நான் இதுக்காக போட்டேன் அதுக்காக போட்டேன் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் நம்ம பெஸ்ட்டாக உழைச்சி கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ இன்றைக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க எவ்வளோ சரக்கு இருக்குது எல்லாமே நம்மளோட ஹேண்ட் ஸ்டாக் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நம்பிக்கையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பெல்